எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். வித்தியாசமான வீடியோ அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இளையராஜா அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய இசை மேதை, ராகதேவன், என்னென்னமெல்லாம் பட்டம் கொடுத்துருக்காங்க, பட்டம்லாம் சொல்லுவாங்க, மேஸ்ட்ரோ, இவ்வளோ பட்டங்கள் வாங்கியிருக்கிறாரு. அவர் வாசிக்காத ராகமே கிடையாது. பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறந்த வீடில் வயசுக்கு வந்த வீடு, கல்யாண வீடு, கருமாதி வீடு, எல்லா வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புனலை கொண்டு வந்து கட்டி வச்சாங்கன்னா ஒரு 1000 பாட்டு போடலாம். இளையராஜா பாட்டு தனித்தனி கேட்டகரியாக எல்லா வகையிலையும் சோகப்பாட்டு, எல்லா வகையிலையும் காதல் பாட்டு, காதலுக்கு முன்னாடி பாட்டு, காதலுக்கு பின்னாடி பாட்டு, சேர்ந்தா ஒரு பாட்டு, பிரிஞ்சா ஒரு பாட்டு, உட்காந்தா ஒரு பாட்டு, 7.5 வந்தாலும் பாட்டு, 7 வந்தாலும் பாட்டு, எல்லாத்துக்குமே இளையராஜா வந்துட்டு பாட்டு போட்டு வச்சுட்டாரு. இளையராஜா பாட்டு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைகளை கூட சேர்த்தே சொல்லலாம், ஒரு பாட்டை கடக்காமல் போக முடியாது. ஒரு காலகட்டத்தில் ரேடியோ தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தவங்க எல்லாருக்குமே இளையராஜா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தாய் மாதிரி. அந்த பாட்டு கேட்காமல் தூங்க மாட்டாங்க ராத்திரியில். எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லா ஞாபகம், நான் சின்ன பையனாக இருக்கும்போது விவித பாரதின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஓடும் நைட்டில், அதை விட்டோன்னு வச்சிங்களா இலங்கையிலேருந்து ஒரு வானொலி ஒளிபரப்பு ஒன்று நடக்கும். நம்ம கேஎஸ் ராஜா, பிஹெச் அப்துல் ஹமீத் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து பாட்டு போடுவாங்க. அதில் எனக்கு இப்போயும் கண்ணை மூடிட்டு கேட்டால் ஒரு பாட்டு ஞாபகத்து வரும், துள்ளி எழுந்தது பாட்டு அப்படிங்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே காதில் கேட்கும். ஏன்னா எனக்கு அந்த டைம் எனக்கு ஞாபகத்து வரும், அந்த சுச்சுவேஷன், நான் கட்டில் படுத்துக்கிட்டு அந்த பாட்டு கேட்குற மாதிரி அப்படி எனக்கு அந்த இது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அந்த மாதிரி இளையராஜா பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கடக்காமல் யாருமே வந்துட மாட்டோம். அந்த இளையராஜா ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருந்தார், உங்கள் யாருக்காவது தெரியுமா, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அந்த படம் கடைசி நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ அதை வந்து இளையராஜா அந்த காரணத்தை சொல்லலை, பட் அந்த படம் வந்துட்டு வேறு ஆள் டைரக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இளையராஜாவே பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு தகவல், சரி அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ராஜாதி ராஜா, நம்ம ரஜினிகாந்த் நடித்த வெளியே வந்த படம், ஆர் சுந்தரராஜனோட படம், ரஜினி 125வது படம், பாவலர் கிரியேஷன்ஸ், அதாவது இளையராஜாவுடைய தயாரிப்பு அந்த படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இளையராஜா தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்ததான். ஆனால் இந்த கதை கிடையாது, இந்த டைரக்டர் கிடையாது, இவங்க தான் தயாரிக்கிறாங்க, ரஜினிகாந்த் நடிக்கிறார், யார் டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது யாரோ சொன்ன ஒரு யோசனையோ இல்லை ரஜினி சொன்ன யோசனையோ இல்லை இளையராஜா கொடுத்த யோசனையோ தெரியாது. இந்த படத்தை இளையராஜா தான் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு கூறுவாங்க. இளையராஜாவே வந்து டைரக்ட் பண்ணுறதாக முடிவு எடுத்துக்கிறாங்க. எல்லா வேலையும் நல்லா போய்கிட்டுருக்கு. அப்புறம் கடைசி நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை சுந்தரராஜன் டைரக்ட் பண்ண வேண்டியதாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இளையராஜா அப்படியே டர்ன் பண்ணிட்டார். ஏன் டைரக்ட் பண்ணலை அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கதை மாறுது. இளையராஜா டைரக்ட் பண்ண இருந்த கதை வேறு, இதே தலைப்பு தான், ஸோ இதே பாடல்கள் தான், எல்லாமே இதே தான். கதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரராஜனுடைய கதையை வச்சு அந்த படத்தை ராஜாதி ராஜன் எடுத்து வெளியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இளையராஜாவே பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய நோக்கம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.